சின்ன திரையில பல வருடங்களா தன்னோட நடிப்பால மெயின் லிஸ்ட் வச்சவங்க தான் நடிகை ஷர்மிளா. இவங்க நடிக்காத டிவி சேனல்ஸே இல்லை. இவங்க எப்படி சின்ன திரைக்கு வந்தாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஷர்மிளா தன்னோட எம்பிபிஎஸ் டிகிரியை எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்காங்க. மேலும் பிஜி டிகிரியான ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை அதே காலேஜில் முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்ஸரும் கூட. 10 வருடங்களா பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நடிப்புல அதிக ஆர்வமா. ஷர்மிளா ஜெயா டிவியில ஒளிபரப்பான குவிஸ் காம்படிஷன்ல ஆங்கரா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க புதிரா புனிதமானு டாக்டர் மாத்ருபூதம் நடத்தின ஷோல ஆங்கரா இருந்திருக்காங்க. அப்ப டிவி நிகழ்ச்சி ப்ரொடியூசரான மோகன் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர் பிரகாஷ் என்பவரோட ஆபாச சீடிக்கல்ல ஷர்மிளாவும் இடம்பெற்றிருந்ததா பரபரப்பு தகவல்கள் வெளியாச்சு. இதனால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால தன்னோட கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினாங்க ஷர்மிளா. ஷர்மிளா முதன் முதலா 2ஆம் சாணக்கியன் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து நம்பிக்கை, அத்திப்பூக்கள், கார்த்திகை பெண்கள்னு பல சீரியல்கள்ல நடிச்சாங்க. இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளத்துல நந்தினி, கருத்தமான்னு பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. கருத்தமா சீரியல்காக பெஸ்ட் கேரக்டர் ஆக்ட்ரஸ்க்கான டெலிவிஷன் அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஷர்மிளா சீரியல்கள்ல மட்டும் இல்லாம சில படங்களையும் நடிச்சிருக்காங்க. சிட்டிசன், படிக்காதவன், மாப்பிள்ளை போன்ற படங்கள்ல சின்ன சின்ன சப்போர்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. சிட்டிசன் படத்துல இவங்க நடிச்ச எல்லா ஷாட்டையும் ஒரே டேக்ல ஓகே பண்ணாங்களாம். இதை பார்த்து நடிகர் அஜித்தே இவங்கள பாராட்டினாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க.